வணக்கம் தமிழா, என் பேர் அரவிந்த். சார், இந்த கொரோனா வைரஸால் ஜிம்மெல்லாம் ஷட் டவுன் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இது எதனாலும் பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்பில் எதிர்ப்பு சத்துன்றது தானாகவே கொஞ்சம் அதிக நிலையில் இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணி நம்மளால் மசில் மாஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபேட் லாஸை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸசைஸை எப்படி பண்ண போகிறோன்றதை சரியாக பிளான் பண்ணி நம்ம பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு பார்க்க முடியும். ஸோ இது எப்படி நம்ம ஒரு ஃபுல் பாடி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸை வீட்டிலேருந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணுறது அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் பாடி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸில் நம்ம என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்குவாட் ஆர் லஞ்ச் வேரியேஷன். இதை நம்ம செலக்ட் பண்ணுற மூலிமா நம்மளோட குவாட்ரிசெப் மசில்ஸ், அதாவது நம்ம தை மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸசைஸ் செலக்ட் பண்ணுறோம். அடுத்து அப்பர் பாடி புஷிங் மசில்ஸ், அது என்னதான்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ். ஸோ இந்த மூணு பார்ட்டுக்குமே நம்ம எப்படி ஒர்க் அவுட்ஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்து ஹிஞ்ச் மூமெண்ட். ஹிஞ்ச் மூமெண்ட்னா நம்ம இடுப்பெலும்பை பின்னாடியும் முன்னாடியும் கொண்டு வர மூமெண்ட் பேர் வந்து ஹிஞ்ச் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஹாம்ஸ்ட்ரிங், லோவர் பேக் அண்ட் க்ளூட்ஸ், இந்த மசில்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்த ஹிஞ்சிங் மூமெண்ட்டை நம்ம உடம்புல எடுத்துகிட்டு வரோம். இதுக்கான ஒர்க் அவுட்டை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து அப்பர் பாடி புல். அப்பர் பாடி புல்லிங் மசில்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேக் அண்ட் பைசப் மசில்ஸ், இது வந்து உங்கள் புல்லிங் மசில்ஸ். ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் இன்க்ளூடடாக இருக்கணும். அதுக்கடுத்து ஆப்ஸ். ஆப்ஸ் வந்து நம்ம அப்டமன் மசில்ஸ். ஸோ இதுவும் நம்மளோட ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டில் ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கும். கடைசியாக வந்து இந்த எந்த மூமெண்ட்லேயுமே வராதது வந்து ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இது வந்து நம்மளோட ஃபுல் பாடி கோஆர்டினேஷன் அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபங்க்ஷனல் மூமெண்ட்டில் வரும். ஸோ இது எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி ப்ராப்பரான பிளானிங்கோட ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் நம்ம நினைக்கிற மாதிரியே மசில் சைஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபேட் லாஸை நம்ம கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு அப்படின்னு ஒரு ஒரு ஒர்க் அவுட்டையும் நம்ம இனிமேல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரியேஷன் ஸ்குவாட் வேரியேஷன் நம்ம எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஸ்குவாட்டுக்கு வந்து இந்த சேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் உங்களுக்கு எந்த சேர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தோராயமாக ஒரு 15-18 இன்ச் இருக்குது இந்த சேர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாட்டிங் பிகினர் வெர்ஷன், நம்ம ஃபீட்டை ஒரு ஹிப் விட்த் கூட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கிறோம். டோஸ் வந்து லேசாக வெளியே பாயிண்ட் பண்ணியிருக்கணும். உங்கள் முழங்காலும் டோஸும் ஒரே ஆங்கிளில் இருக்கணும். ஸோ இப்போ உங்கள் செஸ்ட்டை நேராக வச்சுட்டு ஜஸ்ட் இந்த சேரில் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறோம். ஸோ இதை ஒரு 1 மினிட்டுக்கு செய்யணும். ஸோ இப்போ இந்த வேரியேஷன் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ஒரு காலில் பண்ணலாம். ஒரு காலில் பண்ணுறப்போ அதே மாதிரி டோ ஆங்கிள் வந்து லேசாக வெளியே இருக்கணும். ஜஸ்ட் ஒரு காலை நேராக வச்சுட்டு டவுன் அண்ட் அப். ஸோ இந்த காலில் ஒரு 30 செகண்ட்ஸ் அண்ட் சேஞ்ச். இந்த காலில் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கூல் பேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் பேக் மாட்டிட்டு நீங்கள் சிங்கிள் லெக்கில் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஹோம் ஒர்க் அவுட்ஸையும் நீங்கள் உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி சேலஞ்சிங்காக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த் அண்ட் மசில் சைஸ் வந்து பில்ட் ஆகும். இப்போ அடுத்ததாக நம்ம அப்பர் பாடி புஷிங் ஒர்க் அவுட்டுக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செஸ்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா புஷ்அப்ஸ். ஸோ இந்த புஷ்அப்ஸ் வந்து ஒரு சில நேரம் பண்ண முடியல அப்படின்னா நம்ம முதல்ல நீஸை வந்து தரையில் வச்சுட்டு பண்ணலாம். ஸோ புஷ்அப்ஸ் சொல்கிறப்போ உங்கள் கையை ஷோல்டர் வித்தோட கொஞ்சம் வெளியே வச்சுக்கணும். பாடி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் முழங்கை, அதாவது எல்போஸ் வந்து உடம்புக்கு 45 டிகிரியில் இருக்கணும். டவுன் அண்ட் அப். ஸோ இது பண்ணுறப்போ வெறும் அப்பர் பாடி மட்டும் கீழே கொண்டுடக்கூடாது, உங்களோட இடுப்பையும் சேர்த்து நீங்கள் கீழே கொண்டுடணும். பாடி ஸ்ட்ரைட் லைனில் இருக்கணும் அண்ட் அப். ஸோ இதை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்கள் செஸ்ட் மசில்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலர் புஷ்அப்ஸ் பண்ணலாம். ரெகுலர் புஷ்அப்ஸ் அப்போது உங்கள் முட்டி வந்து நீங்கள் ஏர்லேருந்து எடுத்துடணும், சாரி தரையிலேருந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு உங்கள் ஆப்ஸ் மட்டும் உங்கள் க்ளூட்ஸை டைட்டாக வச்சுருக்கணும். அதே மாதிரி கை வந்து 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். டவுன் அண்ட் அப். ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனில் உங்களுக்கு எந்த வேரியேஷன் ஈஸியாக இருக்கும் பண்ணலாம். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக வேணா இந்த ஸ்கூல் பேக்கை நீங்கள் மாட்டிக்கிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெயிட்டை ஆட் பண்ணிட்டு பண்ணலாம். அடுத்து நம்ம அப்பர் பாடி புஷ் வேரியேஷனில் ஷோல்டர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க ஒரு பக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் டைட்டாக பிடிச்சிட்டு ப்ரெஸ் அப்
அண்ட் டவுன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டினியூ ஃபார் 1 மினிட். மேலே வந்து நல்லா ஷோல்டரை ஸ்குவீஸ் பண்ணணும், கீழே வரப்போ கண்ட்ரோலாக வரும். அடுத்து நம்ம ட்ரைசெப்ஸ் ஐசோலேட் பண்ணி பண்ணுற ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது பேர் ட்ரைசெப் கிக் பேக். இப்போ இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வெயிட்ஸுக்கு பதிலாக வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறோம். இது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில்னால 2 kgs இருக்குது. ஸோ ஜஸ்ட் யூ பெண்ட் ஃபார்வர்ட், கீப் யுவர் ஹேண்ட்ஸ் சாரி எல்போ வந்து உடம்பு பக்கத்தில் வச்சுக்கிறோம். இப்போ ஜஸ்ட் கையை ஸ்ட்ரைட்டாக பின்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். அடிஷ்னலாக நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் ட்விஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா ட்ரைசெப்ஸ் இன்னும் ஸ்க்வீஸ் ஆகும். ஸோ டூ இட் ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி 1 மினிட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மைண்ட் மசில் கனெக்ஷனோட நம்ம பண்ணால் இன்னும் ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹிஞ்ச் வேரியேஷன்கான ஒர்க் அவுட். இது பண்ணுறப்ப நம்மளோட ஹாம்ஸ்ட்ரிங், லூட்ஸ் அண்ட் லோவர் பேக்காக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் இது. இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸசைஸ் வந்து ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட். அதுவும் நம்ம இந்த பக்கெட் வச்சு பண்ண போகிறோம். அதேமாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ இது பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு பக்கெட் வந்து கீழே வச்சுருந்தோம். உங்கள் முட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, லேசாக மடக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொசிஷன் வந்து உங்கள் ஹிப்பை எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கெட்டை சைட்லேருந்து பிடிச்சிக்கிட்டீங்க. இப்போ உங்கள் ஹீல்ஸை வந்து புஷ் பண்ணி மேலே உங்கள் க்ளூட்ஸை டைட் பண்ணி பாடி ஸ்ட்ரைட் பண்ணணும். இப்போ அப்படியே இந்த மூமெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறோம். இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியாக லேசாக நீயே பெண்ட் பண்ணுறோம் அண்ட் பேக். நல்லா ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் க்ளூட்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகணும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வில் டூ ஃபார் 1 மினிட். மேலே வரப்போ க்ளூட்ஸை நல்லா டைட் பண்ணுறோம். இப்போ அடுத்த ஒர்க் அவுட் நம்ம பார்க்க போகிறது அப்பர் பாடி புல்லிங் கன் எக்ஸசைஸ். ஃபஸ்ட் நம்ம பேக் ஒர்க் அவுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேக் ஒர்க் அவுட்டுக்கு நம்ம அதே பக்கெட் வச்சுட்டு சிங்கிள் ஆர்ம் ரோயிங் பண்ண போகிறோம். இது பண்ணுறப்போ ஒரு காலை பின்னாடியும் ஒரு காலை முன்னாடி வச்சுக்கிறோம். பாடியை நல்லா பேலன்ஸ் வச்சுட்டு பேக்கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம், நல்லா முன்னாடி சாயிரும். இப்போது உங்கள் லேக் மசில்ஸை என்கேஜ் பண்ணி நம்ம அந்த பக்கெட்டை மேலே ரோ பண்ணுறோம். இது பண்ணுறப்போ ஸ்லோவாகவும் கண்ட்ரோலாகவும் பண்ணோம். ஃபுல் பாடியை நல்லா டைட்டாக வச்சுக்கிறோம், வெறும் உங்கள் பேக் மசில்ஸ் மட்டும் நல்லா என்கேஜ் பண்ணும். இது நம்ம 1 மினிட்டுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அதை நம்ம இந்த பக்கெட்டில் எடுத்துக்கிறோம். பாடி வந்து ஆடாமல் இருக்கணும். மேலே நல்லா பேக்கை ஸ்குவீஸ் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து இப்போ பைசப்ஸ் பண்ண போகிறோம். பைசப்ஸ் வந்து நம்ம அதே பக்கெட்டை வச்சு பைசப் கேர்ள் பண்ண போகிறோம். பைசப் கேர்ள் பண்ணுறப்போ உங்கள் எல்போ வந்து உடம்பு பக்கத்தில் வச்சுக்கிறோம். ஜஸ்ட் கேர்ள் மேலே ஒரு 1 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறோம். அப்புறம் கீழே ஸ்லோவாக ரெடி பண்ணுறோம். ஓகே, ஒரு ஒரு ஹேண்டுக்கும் 60 செகண்ட்ஸ் பண்ணலாம். உங்கள் ரெசிஸ்டன்ஸை அதாவது எவ்வளோ வெயிட் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பக்கெட்டை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அனுபவம் ஆப்ஸ்க்காக எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கையை கீழே வச்சு உடம்பை லேசாக பின்னாடி சாய்ச்சி வச்சு உட்காந்துக்கிறோம். இப்போ நம்ம லெக்கை லிஃப்ட் பண்ணிட்டு வாட்டர் பாட்டை தாண்டி எடுத்துகிட்டு போகிறோம். கால் வந்து கீழே படக்கூடாது அண்ட் சேஞ்ச். ஓகே, ஸ்டாப் டவுன். நம்ம இதை 60 செகண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ இது நம்ம அடுத்த எக்ஸசைஸ் வந்து அப்பர் அப்டமன்கான எக்ஸசைஸ். இதையும் நம்ம இந்த வாட்டர் பாட்டில் வச்சு பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் பேர் போர்டிஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் காலை நேராக விரித்து வச்சுக்கிறீங்க. ஸோ தரையில் ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். கையை வந்து நேராக 90 டிகிரிஸில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த பொசிஷனில் நின்றுட்டு உங்கள் அப்டமன் மசில்ஸை மட்டும் யூஸ் பண்ணி மேலே வர்றோம் அண்ட் கீழே போகிறப்போ ஸ்லோவாக போகணும். ஸோ இது நம்ம ஒரு ஒரு கைக்கும் 1 மினிட் பண்ணுவோம். ஃபோர் மசில்ஸ் அதாவது ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இது பேர்
தும்பர் அனுப்பிச்சுவாங்க, பிசிக்கிறது வச்சுப்பாங்களாம். தும்பர் வயிற்று மரம் பார்த்துருக்கீங்க, கையை காட்டி ஸ்ட்ரெயிட்டாக வீட்டு வச்சுக்கணும். இப்போ காலை மரம் தூக்கிடுங்க, அது மாதிரி கை மரம் உங்கள் கை இந்த கொஷன் வந்து ரெண்டு எடுத்துக்கிறோம். அந்த இது ரொம்ப 60 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஓட்டர் பார்த்தீங்கன்னா லோவர் பேக் சேம் டைம் அப்பர் பேக் ஓட்டர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஒரு ஒரு பாடி பார்ட்டுக்கும் எப்படி நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒர்க் அவுட்டை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸசைஸுமே நம்ம 1 மினிட்டுக்கு பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த எக்ஸசைஸ் போகிறோம். ஸோ இது ஒரு சர்க்யூட் ஃபேஷனில் பண்ணுறோம். இந்த சர்க்யூட்டை நீங்கள் 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட்ஸில் வேறு வேறு வேரியேஷன்ஸோட ஒர்க் அவுட்டை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக எப்படி கண்டிஷனிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டான மூமெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் மூமெண்ட்ஸ் அண்ட் காம்பினேஷன் மூமெண்ட்ஸ் வச்சு நம்ம வீட்டிலேருந்தே எப்படி ஒர்க் அவுட்ஸ் பண்ணலான்றதை நம்ம வர வர வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.